வணக்கம் தம்பி. ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாகலா, ஒரு நிமிஷம் தம்பியலா சேதுமா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதி, ஒரே ஒரே நிமிஷம் ஏதா சீரியஸாவே சொல்றேன், அமைதியாகுதா? அண்ணா எங்க மாசுக்காக என்ன கலாய்க்கிறாங்கன்னு, அதாவது விடுத ஒரு நிமிஷம் தான் தம்பி, ஒரு நிமிஷம் இருந்தா ஒரே நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் தான் என் அன்பு தம்பி, இதை சொல்லக்கூடாது, நேற்று ஃபுல்லா சொன்னேடா சொல்லக்கூடாது, அமைதியா இருங்க அமைதியா இருங்க. அந்த விடுதலைக்கு வந்ததுக்கே சேது மாமா என்ன வச்சு சேர்றாப்புல, என்ன மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்புல, இந்த வட்டம் இறக்கல மாமா இறங்கிட்டாங்க மாமா, அதே உண்மை மாமா. ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோடய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என் அன்பு தம்பிக உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றி மரணம் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சுருவோம், கண்டிப்பாக அவள் ஈஸியாக விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வர வட்டமெல்லாம் நான் உங்களோடைய இதை உங்களை நினச்சிக்கிட்டு அந்த நம்பிக்கையோட இருக்கேன். கொஞ்ச தூரமாக இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க தம்பி. மேடையில் இருக்க கார்டன் டீம் என்னோடய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. உங்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க, தலை சிறந்தவங்க என் அண்ணவங்க, என் தம்பி, இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா, இல்லை யாருக்கு அமைஞ்சிருக்குன்னு தெரியலை. அப்படி ஒரு மேடை இது, இது இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக நினைக்கிறேன். இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 நன்றி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றிமார் அண்ணன் இன்னைக்கு ஒரு கதை, இங்கே இருக்கிற இந்த விசில், இந்த சத்தம், இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும். விடுதலைக்கு முன், விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எல்லாம் பாயிருச்சு. இந்த அத்தனை இதுவும் அவரை சார்ந்ததே, அவர் மேலே எப்படி எங்கள் அண்ணன் ஆர்டர் வச்சு அந்த கேமரா அண்ணன் அப்படி லைட் வரப்போ அவங்க அஸ்டன்னு தர்மாக்கள் வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேலே அடிப்பாங்களோ, அதே மாதிரி இந்த வர விசில் சத்தம் எல்லாமே வெற்றி மரணம் மேலே பட்டுதான் என் மேலே வரும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. இங்கே ஒரு கதை நாயகனா இந்த மேடையில் எனக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிற்கிறேன்னா, அது காரணம் நீங்கள் தானே, நினச்சி கூட பார்க்கணும் தானே, நீங்கள் தானே, நீங்கள் மட்டும்தானே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. அதாவது நீங்கள் கொடுத்த இந்த விடுதலை படத்தில், நீங்கள் கொடுத்த அந்த வாய்ப்பில், அதில் கிடைச்ச அனுபவத்தில் தானே இந்த கதை படமே உருவாச்சு, அதுதானே உண்மை, மறக்கவே மாட்டேனே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா, எப்போவுமே எந்த ஒரு நேரத்தில், அதாவது இன்னைக்கு இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும், இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பரில் மாமா முகந்தா இருக்குது. ரூபா நோட்டில் எத்தனை மொழி இருக்கோ அத்தனை மொழியும் நடிச்சாப்புல, அவ்வளோ பெரிய ஒரு நடிகர். நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்போன்னைக்கு இருக்க ஹீரோக்களை உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். சந்தோஷ் மாமா, உன்னோட பேசுகிற எப்போவுமே நான் உன்ட்ட பேசுகிறப்ப, இல்லை மற்றவங்க பேசுகிறப்போவோ, நான் எங்கே இருக்கேன் நீங்கள் எங்கே இருக்கேன் அப்படி அந்த உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை, யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன், எனக்கு அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை நான் கேட்டால் கூட டக்குனு ஓகே, அது ஓகே மாமா, தன்னுடா மாமா, அடுத்த வாடா, அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்கடிச்சிருவேன். ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும், ஒரு சின்ன வீடியோ வந்தாலும், எங்கே வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி, அம்மா அந்த வீடியோ பார்த்துட்டேன், டே ரொம்ப நல்லா இருந்துச்சுடா, டே அந்த இடத்த நீ பேசுனது ரொம்ப பக்குவமான பேச்சுடா, அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா, அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதுக்கான ஆடியோக்கு நீ வரணுமாமா நான் கேட்குறப்ப கூட டக்குனு மாமா 2021 வந்துருவேண்டா, ஓகேடா, இது சொல்ல பிறந்துட்டேன்டா, ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு, ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா, அது நம்ம ஜிம்முக்கு போகிறதுக்கு அது ஒன்று விருப்பம்டா, நீ போகாமல் கொடுப்போம், ஆனால் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்துட்டு அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டேன், நீ பாடுறா அப்படின்னு சொன்னாப்புல. அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா, அதுக்கப்புறம் தான் ஹீரோ, அது எப்போவுமே விட்டு கொடுக்காமல் எனக்கு எல்லாத்தையும் இருக்கு மாமா. ஐ லவ் யூ மாமா, ரொம்ப நன்றி மாமா. எங்கள் அண்ணன் சசிகுமாரனே, உண்மைக்கு டைரக்டர் சார் சொல்கிற மாதிரி இந்த கதை எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இங்கே சச்சினை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷம் எல்லாத்துக்குமே, டேரக்டர் சார் சொன்னோன்னே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி கேட்குறது மட்டும்தான் தயக்கம். குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தார்,
டைரக்டர் சார் அதையாக சொன்னேன், எப்படி கேட்கலான், அப்போ நான் சொன்னேன் கேட்டு பார்க்கலானே, பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சுப்பாமி ஒருத்தர் அண்ணன் டைலாக் கேட்டுருந்தார். அதனால குத்துனவன் நண்பனாக இருந்து இதுதான் மறந்துட வேண்டிய ஒரு வண்டி கரெக்டாக போயிட்டு இருக்கிறா. குத்துனவன் நண்பனாக இருந்தால் செத்தாலும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூப்பிடுவேன். நண்பனாக இருந்தால் பாகிஸ்தான் பார்டர்கிட்ட வந்து என்ன வேணும் என்ன வண்டி கேட்பார் எங்கள் அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். கண்டிப்பாக செய்வான்னு சொன்னேன். அப்படியே நல்லா செய்தே போல நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்ட்டு தாப்பில் டேரக்டர் சார் அண்ணன் அண்ணே நான் மட்டும் கேட்க வேணும் குடும்பமாக போய் மொத்தமாக கேட்போம்னு. இல்லை சார் நீங்கள் முன்னாடி போய் கேளுங்க, இல்லை புலீஸை வீட்டுக்கு அனுப்புங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பின்னாடியே வரேன் அப்படின்ட்டார். அப்போ இப்போ வெற்றி அண்ணகிட்ட வந்து சொன்னேன், வெற்றி நான் அதே சொன்னார் கிடச்சா அதை விட இது எதுவுமே இல்லை, ஆனால் அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்றாரு, என்னை முயற்சி பண்ணி பார்க்குறோம் அப்படின்ட்டோம். அப்போ எல்லாமே சேர்ந்து டேரக்டர் ஈரா சரவணன் என்னகிட்ட போய் கேட்டோம். அவர் அப்படியே அண்ணன் கேட்போம்னு அப்படின்ட்டார். அண்ணே கேளுங்க அண்ணங்கிட்ட, பாசிட்டிவாக வந்தால் எனக்கு ஃபோன் அடிங்க, நெகட்டிவாக வந்து குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படாது அவர்தான் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைனில் வந்துட்டார். அண்ணன் என்னாச்சுன்னே இல்லைண்ணே அண்ணே ஓகேன்ட்டு ஏன் தயங்குறேன், அவனுக்கு தானே பண்ணுறேன் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், டேரக்டர் எப்போ ஃப்ரீயாக இருப்பான் சொல்லுவோம் கதை கேட்போம், நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு அவன்கிட்ட சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட் அப்படின்னு சரவணன் என்கிட்ட சொல்லிட்டாரு. அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு சும்மா ஃபார்மாலிட்டே கதை கேட்டார். அவர் கேட்டு ரொம்ப சூப்பராக இருந்தார். அதுக்குள்ள குமாரன் அண்ணன் சசிகுமார் சொன்ன மாதிரி திரும்பி குமாரனை கூப்பிடலாம்னு சொல்கிறக்குள்ள பின்னாடி பார்த்தா பல தட்டாது இது விலைக்கு 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 போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்கேருந்து அந்த கேமரா மேலே வந்தாங்கன்னே தெரியல, எங்கே வச்சுருந்தாங்கன்னே தெரியல, டக்கு டக்கு கூப்பிட்டு போட்ட கொடுத்தானே வெளியில் ட்விட்டரில் போட்டுடலாமாட்டு திரும்ப கொஞ்ச நேரம் இருக்கு. என்ன அவர் ஃபஸ்ட்டு நம்ம நம்மளதான் வந்து பார்த்தாங்களா நம்ம தான் ஓகே சொன்னோமோ அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிட்டுங்க. அதுக்கு இன்னும் நினைவுக்கே வரலங்க எங்கள் அண்ணன். அதுக்குள்ளே எங்கள் எல்லாம் நியூஸ் கொடுக்க பார்க்குறீங்க இல்லைங்க, டக்கு சூட்டு அடிச்சுட்டு கொடுத்து விட்ருவாங்க நியூஸ் ஆக்கிடுவாங்க. இதாவது ரொம்ப நன்றிண்ணே. இன்றைக்கி நான் ஒரு காமெடியானா இப்போ வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறன் நடந்ததுக்கு முன் வரைக்கும் என்னோட ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பாக என் இயக்குனர் எல்லாத்துக்கும் இருக்கும். அதே நேரத்தில் எங்கள் அண்ணன் சசிகுமார் உங்களுக்கும் சமுத்திரக்கும் அந்த பங்கு நிறையா இருக்குன்னு நான் சொல்லுவேன். எந்த நேரத்தில் நிறையா படங்களை நான் உங்கள் எங்கள் கன்னியான பாடி லாங்குவேஜாக நான் அவ்வளோ பண்ணுவேன். அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு, நீங்கள் வந்து இந்த படத்தில் கருண் படத்தை நிற்கிறப்ப கூட கதை நயனாவோட நான் நின்றுருக்கலானே, ஆனால் நான் சுந்தர பாண்டியனில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு, நான் போராளி படத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நான் பார்த்தேன். எனக்கு எப்போவுமே நீங்கள் அப்படி தானே ரொம்ப நன்றிங்க. இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு ஒரு நல்ல படமாக்கிட்டீங்கன்னே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு 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 இடத்த கிடைக்கும் நம்புறேன். அதுக்கு ஒரு காரணமாக நீங்கள் இருப்பீங்க, எப்போவுமே இருப்பீங்கண்ணே, ரொம்ப 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 நன்றிங்கண்ணே. என் அன்பு தம்பி, என் செல்ல தம்பி, சினிமாவுக்காக மட்டும் என் நண்பன் இல்லாமல் சினிமா நிகழ்ச்சியாக இருந்தால் சேர்த்த என் குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தார்த்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல. உண்மைக்கு அது வந்து தம்பி சொல்ல நட்பு கிடையாது, அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்ற நினைப்பேன். அப்படி ஒரு தம்பி என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும். எனக்கே தெரியாமல் என் குடும்பத்தை அப்பப்போ பேசிக்கிட்டு இருப்பாப்புல. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. தம்பி சொல்கிற மாதிரி விடுதலை படம் கிடச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் நான் தம்பிக்கிட்ட தான் சொன்னேன். தம்பி அவ்வளோ சந்தோஷப்பட்டாப்புல. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம் தம்பி, அண்ணன் 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 சூப்பர்ண்ணே, அண்ணன் சூப்பர்ண்ணே. தம்பி தம்பி சொல்கிற மாதிரி ஓகே தம்பி. வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்ணுறது? வண்டி எங்கிட்ட உள் வாங்கிச்சு போச்சே தம்பி, டிவி ரெண்டு மூணு இருக்குது தம்பி, என்ன தம்பி பண்ணலான்டாப்புல. டவுட்டாகவே இருக்காதுங்கண்ணே, விட்டு வர அண்ணனே, நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ நடிகர், நீங்கள் இப்போ இந்த காமெடி அது கிடையாது, வேறு ஒரு நடிகர்னா நீங்கள் வெளில வருவீங்க, ஒரு பெரிய பரிமாணமாக இருக்குமே, அதுவே உங்கள் சினிமாவில் உங்கள் ரொம்ப தூரத்து கூட்டி போகணே. ஆனால் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலண்ணே. ஃபஸ்ட்டு கன்ஃபார்மானு கேட்டாப்புல தம்பி, நான் பேசிக்கிட்டு தம்பி கன்ஃபார்ம் தான் தம்பி, இப்போ கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு. அண்ணன் சூப்பர்ண்ணே, வாழ்த்துக்கள். என்ன இதையே சிரிச்சுக்கள் சந்தோஷமாக சொல்லுங்கண்ணே. அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன், பிச்சு பிடிவேன், பேசாமல் போய் டவுட்லேயே இருக்காருங்க, சூப்பர்னு சொன்னாப்புல. அதே அதுக்கப்புறம் கேட்டேன் தம்பி, அப்புறம் காமெடிக்கு வளர்க்கும் போல நம்ம வரலாமில்ல தம்பி, அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன். சாரி இல்லை, நான் ரெண்டு டபுள்யூ சப்ஜெக்ட் கேட்கறது கிடையாது அப்படின்னாப்புல. இல்லை என்ன தம்பி, நீங்களே அவ்வளோ ஆறுதலாக சொன்னீங்கண்ணே. இல்லைண்ணே அப்புறம் வருவீங்க, அப்போ ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் வேணும்னு கேட்பீங்க, அப்போ ரெண்டு ஃபைட்டு வேணும் பண்ணுவீங்க, சாங்கும் ஃபைட்டாகவே போச்சுன்னு சீனியை படுக்கிறது. சாரிண்ணே அப்படின்றாப்புல தம்பி, இந்த ஆரம்பிச்சிட்டிங்கள இதைத்தானே அப்பயே டவுட் பட்டேன், நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க அப்படின்றாப்புல தம்பி. இப்போவும் சொல்கிறேன் தம்பி, நான் வண்டி நம்ம வண்டி கரெக்டாக போயிருந்த தம்பி, ஒரு வேலை போயிட்டு போய் ஒரு அட்ரஸ் கேட்க சொல்லுவாங்களே, இப்படி போங்க பைபாஸில் போங்க, ரைட்டில் ஒரு ஒத்தேடி பாதை வரும், அதுக்குள்ளே போயிட்டே இருங்க, கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பயமாக கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், கொஞ்சம் மோசமான பாதை தான், கொஞ்சம் தள்ளி போட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும்,
அங்கே ஆளுங்க இருப்பாங்க, அதை கேட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்டில் போயிட்டு ரைட்டை திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டோம், எங்கள் அண்ணன் வெற்றிமாறனே நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன், பிக்கப் பண்ணி ஓடிடுறேன் அப்படின்ட்டாரு. போயிட்டே மோசமான பரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை தாண்டி நீங்கள் டக்குனு அந்த பயம் கொடுக்காமல் எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி என் தள்ளிவிட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் திரும்பி பார்த்து அங்கிட்டு எவன் ஆள் இல்லை, அந்த லைட்டு கேட்டு ஆஃப் ஆயிடுச்சுனால் திரும்பி திரும்பி ஓடியாருவினேன். அந்த பைபாஸில் எஸ்கேண்டு ஒரு ட்ராவல்ஸ் வரும்னேன், அந்த ட்ராவல்ஸ் வரும்போது நான் ட்ராவல்ஸில் டக்குன்னு ஜம்ப் பண்ணி படியில் ஏறிவிடும் தம்பி, சாரிண்ணே பிரேக் பிடிக்கலண்ணே வண்டியை நேரம் போயிடுச்சுனே அப்பெல்லாம் சொன்னால் நடக்கவே நடக்காது தம்பி, முடிஞ்ச அளவுக்கும் தம்பிகிட்ட வந்தாலும் நான் சொல்ல எப்போவுமே அந்த தம்பி சொல்லுவாப்பில்ல, ஆனால் எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு அந்த கதை கண்டிப்பாக அமைஞ்சால் நான் கண்டிப்பாக இந்த மருந்து பண்ணுவோம்னு சொன்னாப்பில்ல கண்டிப்பானே. எங்கள் அண்ணன் வெற்றிமணி கொடுத்த பாதையிலேயே போய்கிட்டே இருக்கின்றேன். ஒருவேளை எப்படி இருந்தாலும் தம்பி பார்த்துங்க தம்பி, ஒரு பஸ் ரெண்டுக்கே இருக்குது தம்பி அந்த அந்த பஸ்ஸுக்கு எனக்கு இங்கே வந்துட்டாங்கய்யா. உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு, உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்கே ஏதாவது டவுட் இருந்தால் கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் நாலு ஹோட்டல் இருக்கு பிஸ்னஸ். அந்த நாலு ஹோட்டல் 40 ஹோட்டல் ஆகுங்க தம்பி. நன்றி நன்றி தம்பி. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி கூப்பிட்டாப்ல, கூப்பிட்டானே வாங்கினாப்புல, கூப்பிட்டு கொட்டுக்காலின்ற ஒரு படத்தை கொடுத்தாப்புல, கொடுத்து நீங்கள் கதை நயனாவே இருங்கினேன்னு சொன்னாப்புல, இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜாக போட்டு வெளிநாட்டுக்குள்ள அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தம்பி வினோத் மூலமாக இன்னைக்கு பெர்லியன் அங்கங்கே எங்கெங்கேயோ போய்கிட்டே இருக்குது, இன்னும் மேப்பில் பார்க்காத கண்டுலாம் நிறையா இருக்குது. தம்பி நாளை கட்சி எதுவும் வெளிநாடு போகிறாப்பில்லையா, விட மாட்டாங்க தம்பி, எல்லாரும் சுற்றிருத்தே அவருவாங்க நினைக்கிறேன். இந்த வினோத்தை பற்றி சொல்லலையே வெற்றுமா அன்னைக்கிட்ட வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்னேன், அண்ணன் இந்த கொட்டுக்கான்ற ஒரு படம் ஒன்று கமிட்டாக இருக்குன்னு அப்படின்ட்டு. மற்ற படம் சில படங்கள் ஐடியா கேப்பு, ஓகே சரி பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே விடுதலை படம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒருவேளை நல்லா அமைஞ்சிருச்சு அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல லிஃப்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க அண்ணன். அந்த வினோத் படம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன், தயவுசு அவனை மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னார் அண்ணன். அவனை மிஸ் பண்ணிடுறாங்க, அவன் சிறந்த இந்தியாவுக்கு முக்கியமான இயக்கம் அவன் ஒருத்தன் வருவான்னு சொன்னாப்புல, கண்டிப்பாக அந்த தம்பி வருவார் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப எங்கள் அண்ணன் சமுத்திரக்கண்ணி அண்ணன் அண்ணன்தான் அண்ணன்தான், அது அதுக்கு வார்த்தையே கிடையாது. அண்ணன் அதே மாதிரி உள்ளே ஆசைப்பட்டேன், எல்லாருமே பேசினாங்க, வழக்கமில் குமார் எங்கிட்ட பேசுவாங்க, டேரக்டர் எங்கிட்ட பேசுவாங்க, அண்ணன் அவ்வளோ பிஸியாக இருப்பார். ஏன்னா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணாலும் மீர் யாரும் ஃபோன் ஒரு ஹஸ்பண்டுக்கு ரைட் அண்ணன் ஆந்திராவில் இருக்கார், கம்மா கண் கான் கான் ரைட் அண்ணன் இந்தியில் இருக்காப்புல, இப்படி அங்கிட்ட அங்கிட்ட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணாலும் தெரியும் அண்ணன் எங்கே இருக்கான்னு தெரியும். இவங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, தனியாக அவ்வளோ பிஸியாக இருக்க டேட் கிடைக்கான்னு சொல்லுவாங்க. வழக்கம்போல் நான் பின்னாடி கொல்ல பக்கம் இருந்து நான் ஃபோன் பண்ணுவேன், அண்ணே அண்ணேன்டுவேன், இதுதான் இதுதான் இதை இப்போ நல்லா பேசியிருக்காங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் அண்ணே அண்ணே அவங்க பேசுகிறது பேசணும்னே கொஞ்சம் வந்துருங்கண்ணே அண்ணே வந்துருங்கண்ணே வந்துருங்கண்ணேன்டுவேன், சரா சரானா கடைசியாக ஓகேடா ஓகேடா எந்த தெரியிருக்கேன்னு சொல்கிறா, அவங்க பேசட்டும்டா நான் சொல்லி நான் கன்ஃபார்ம்டா வரேன் அப்படின்றாரு. அதே மாதிரி அண்ணன் எந்த நேரத்துலையும் எந்த இதுலையும் நான் யோசிக்காமல் நான் கால் பண்ணேன், அண்ணன் வந்துட்டாங்க, வந்தது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே உண்மைக்கு அந்த சசியனே கனியனை உள்ளே வந்தோடனே அந்த படம் அவ்வளோ ஒரு மரியாதைக்குரிய படமாக மாறிச்சு. நன்றிண்ணே, இப்போ இல்லைண்ணே எப்போவுமே எங்களுக்கு அண்ணன் தானே, ஸ்கிரீனில் மட்டும் இல்லைண்ணே வெளியிலையும் எங்களுக்கு நீங்கள் எப்போவுமே அண்ணன் தானே, நாங்கள் அன்பான ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே, நீங்கள் இருந்தாலும் எங்களுக்கு மரியாதையை நான் நினைக்கிறேண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. துரை செந்தில்குமார் சார், வடிவரிசி அம்மா, உண்மைக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், நீங்கள் இங்கே வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து நீங்கள் அவ்வளோ பேர் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கே நாங்கள் உங்களை கையெழுத்து கும்பிடணும், உங்கள் கூட சரி நடிச்சு எனக்கு பெருமையாக இருக்குமா. இந்த நேரத்தில் இன்றைக்கி ஒரு 10 டைலாக் கொடுத்தா கூட பக்கத்தில் ஹஸ்டன் எடுத்து கோட்டு 10 பேர் உட்காந்து 10 பேர் பின்னாடி எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எப்போ நீ வந்து இந்த முதல்ல நீ எடுத்துக்கொடு, மூணாவது நீ எடுத்துக்கொடு அப்படின்ற நேரத்தில் ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நீங்கள் நான் உங்களுக்கு நல்லா உன்னிச்ச கவனிப்பேன், ஒரு பக்கம் நேரத்தில் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே பேசிட்டே இருப்பீங்க, வந்து நீங்கள் வந்து அசால்ட்டாக பேசிட்டு போயிடுவீங்க, அதான் உங்கள் அனுபவமாக அது. இப்போனா நீங்கள் சினிமாவில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அனுபவமாக அதெல்லாம் நான் பார்ப்பேன், எப்பா என்னது அப்படின்னு. நன்றிங்கம்மா, நீங்கள் நடிக்க வந்தது மட்டும் இல்லைம்மா, உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக எங்களுக்கு, நீங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. துரை அண்ணன், ஏன் நான் அந்த படத்தில் துரையானங்கிட்ட போய் நான் கமிட்டானேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நாங்கள் நான் பாட்டு இப்போ கட்டு கதையை நான் கதை நேனாக நினச்சதுக்கு ஆசைப்படுறேன், நான் கதை நேரம் வேண்டாம், கதை நேனாக இருக்கிற பெட்டு நமக்கு நம்ம கதை உறுதினு நினைக்கிறேன். இந்த படத்தை விடுதலைக்கு முடிச்சுட்டு நான் அப்போ வெளியில் போனேன்னா வேறு டேரக்டர் போகிறப்ப கண்டிப்பாக என்னை பற்றி அவங்க தெரியாது, அவங்க என்னோட கதாநாயகமாக தான் பார்ப்பாங்க. சார் ஒரு என்ட்ரி சார், ஆட்டோலேருந்து கால் வைக்கிறேங்க சார், கம்பரசில் அடிக்கிறாங்க சார், தூசி ஒரு லெக் அப்படி ஓப்பன் பண்ணுறேங்க சார், முடிஞ்சு போச்சு சூரி ஊருக்கு போயிட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. சரி அப்படி நம்ம டக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம பார்த்துடக்கூடாது அப்படின்றப்ப, ஏன்னா ஆனால் தனுஷாரே ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஆளெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார்.
என்னையெல்லாம் பார்க்க 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்போதான் பிடிக்கும். ஆனால் அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றனால யோசிச்சு பார்த்தோம். பிரேஸ் செந்தில்குமாரனே நாலு படம் பண்ணார், ரெண்டு எஸ்கே ரெண்டு தனுஷ் சார், நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர். விடுதலை படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்ல வெற்றிமாறன் கூட ஒரு லாஸ்ட் அஸ்டன்டேட்டர் மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறாரு, ஒரு கடைசி அஸ்டன்டேட்டர் மாதிரி வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு. அந்த அணுமுறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இது அவங்க ஸ்கூல் வேற, நம்ம சப்போஸ் அங்கே போயிட்டோம்னா நம்மளை விடமாட்டாங்க, நம்ம வெற்றி மாணிட்டு அவங்க நம்மளை பார்த்துக்கிடுவாங்க, நம்மளை ஹீரோ மாதிரி வச்சிட மாட்டாங்க, நம்மளை கரெக்டாக கண்ட்ரோலாக நம்ம மீட்டர் எவ்வளோ நம்ம எவ்வளோ எழுந்திருக்கணும் எவ்வளோ கோவப்படணும் அப்படின்னு எல்லாம் நம்ம பாடி லாங்குவேஜ் எவ்வளோ இருக்கு நம்மளை கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் நம்ம அதை வச்சு மீதியாக நம்ம இருப்போம், நம்ம கொஞ்சம் தக்க வச்சிடலாம் அப்படின்ற ஒரு மனசை எண்ணிதான் அவர்கிட்ட போயிட்டேன். அண்ணே நீங்களே எங்கள் வேணும்னு நாங்கள் தான் முடிவு பண்ணிப்போம், அவரும் எங்களுக்கு பண்ணல, நானும் புடிச்சு எல்லாம் சேர்ந்தானே கொஞ்சம் சேஃப்னே, இந்த வெற்றி சார் பக்கத்தில் இருக்காருனே நம்மளை கொஞ்சம் இருப்போம். ஏன்னா இன்னொன்று இந்த விடுதலை படத்தை ஷூட்டிங் அந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லாமே செஞ்சு என்னை பார்த்துருக்காரு, கண்டிப்பாக அவர் தெரியும் நம்மளை அத்தி மீறி நம்மளை பண்ணிவிட மாட்டார் அது, அதனால தான் ரெண்டு மூணு படத்தை நம்மளை கொஞ்சம் போய்க்கணும் அப்படின்ற நான் என்னை செலக்ட் பண்ணி போனது ரொம்ப நன்றினே. அதே மாதிரி எனக்கு கரெக்டாக எனக்கு எவ்வளோ வரணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு சில நேரங்களில் எனக்கு கொஞ்சம் டவுட் வரும்னு அதை கேட்பேனே, ஆனால் நீங்கள் டக்குன்னு எஸ்ஆர்னு சொல்லிட்டேன்னு சந்தோஷப்பட்டு வந்துடுவேன். ஆனால் நீங்கள் ஒரு நியூட்ரலாக ஒரு ஃபேஸ் வச்சுக்கிருவீங்கனே அதை கண்டுபிடிக்கவே முடியாது எங்களாலேயே. நான் ரூமுக்கெல்லாம் வந்துட்டாரு, எஸ் விட்டாரா நோஸ் விட்டாரா எதுவுமே தெரியல, அதனால திருப்பி வந்து கேட்கறது அதனால ஒன்பது போயிடுமா அப்படின்ட்டு. நீங்கள் அங்கேயே ஓப்பன் நல்லா வரும் கிளம்புனே நான் பாட்டு பேசாமல் வந்திருப்பேனே, ரொம்ப நன்றிங்கண்ணே. ராதிகா ரேவதி சர்மா, சாரி சாரி சாரிங்க, இல்லை இல்லை என்னென்ன கோச்சுக்கிறாங்க, பாட்டை ஆரம்பிச்சிலேருந்து எண்டு வரைக்குமே எனக்கு இந்த ப்ராப்ளம், நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறவே மாட்டேன். நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் பாஸ்கர் சொன்னாப்பில்ல, தம்பி அண்ணே தப்பான சேங்க திருத்தணும் என்ன பண்ணுறது, நீங்கள் அவசரத்தில் ரேவதி சர்மா ரேவதி சவர்மான் புரியல கரெக்டாக சொல்கிறீங்க, இல்லைண்ணே நீங்கள் இப்போ வேகமாக இப்போ ரேவதி சவர்மான்றீங்க, சவர்மா இல்லை சர்மா, அப்படி தான் கூப்பிட்றேன். இல்லை 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 நான் உங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு சொன்னேன், சார் கொஞ்சம் தப்பாக பேரை உச்சரிக்கிறாரு கொஞ்சம் கரெக்ட் பண்ணுன்னு சொன்னேன். அவன் சொல்லிட்டு நான் மூணாறு நாளே சொல்லிட்டேன், அவர் அதுக்கு அவர் ராதிகா சாத்குமான்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த ரேஞ்சில், இப்போ அவர் ரேவதிக்குள்ளே வந்திருக்காரு, அவர் அதே ஃப்ளோவிலே விட்டுருங்க அவர் டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்ட்டாங்க. ஓகே ரேவதி சர்மா ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஹீரோ நீ ஃபஸ்ட்லேருந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்க மேலே வந்ததே கிடையாது, அவ்வளோ கரெக்டாக வந்து தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க, எனக்கு அவங்க லென்த்து டைலாக பேசிடுவாங்க, எனக்கு ஒரு மாதிரி யாரு தப்பக்கு ஒரு நிமிஷம் இங்கே ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு ஓடியாந்துருவேன், இந்த பொண்ணு கரெக்டாக போய் நம்ம ரெண்டு டேக் போய்ட்டு அசிங்கமாக ஆயிருமே அப்படின்றக்காக இப்போ கரெக்டான ஒரு ஹீரோயினே. ஸோ உங்களுக்கு நிறையா பேர் இருக்க வாழ்த்துக்கள் பிரீடா, உங்களுக்கு சின்னது பிடிங்கடான்ற மாதிரியே இருக்கும் பிரீடா. இன்றைக்கி ஒரு யூடியூப்பில் எங்கே பார்த்தாப்பாங்க நீங்கள் வந்தேன் அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு, நீங்கள் இந்த படத்தில் வந்து எனக்கு இன்னும் எங்கள் கூட எங்களுக்கு பலமா சந்தோஷம் சார். முக்கியமான இங்கே ஒரு சில சிறப்பு விருந்தாக வந்திருக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் பைஸ்தா செந்திலனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறீங்க. ஆமாம் செந்திலனே நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் குமாரனுக்கு உயிரே வந்துச்சு. ஆமாம் அவர் இன்றைக்கி தைரியமாக வந்து இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காருன்னா நீங்கள் அவர் ஒரு சமயத்தில் நடந்த மீட்டிங் தாங்க தமிழ்நாடு தேட்டருக்கு அங்கே தான் வாங்கியிருக்காரு, தயவுசெய்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணியிருங்க நல்லா வரணும்னு. ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப நன்றி அம்பேத்கர்ண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. பிரதீப் பிரதர் எடிட்டர் பிரதர் உண்மைக்கு நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன், நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க படத்தை பற்றி எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க, ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். எனக்கு அது ஒரு ஒரு ஆர்வம் பிரதர் ஒரு நடிகனுக்கு சரி எப்படி வந்திருக்கு நம்ம கரெக்டாக இருக்கா படம் ஒரு ஆர்வத்தினா உங்களை கேட்பேன், நீங்கள் அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட, ரொம்ப நன்றி பிரதர். சினேகனே ரொம்ப நன்றிங்கண்ணே, நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த நீங்கள் ஸ்பீச்சை வந்து உண்மைக்கு எனக்கு ஏகத்துலேருந்து பேசணுமா இருந்துச்சுங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுனே. கண்டிப்பாக அந்த வார்த்தையெல்லாம் உண்மை இருக்குமே, நான் கூட என்ன பார்த்தோன்னா பத்து பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேனே. ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதர், சுப பிரதர் உண்மைக்கு உங்கள் சாங் ரொம்ப சூப்பர் பிரதர், படத்தில் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு சாங் ஒரு சாங் அது ரொம்ப சூப்பர் பிரதர். ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். விடுதலையில் வேறு மாதிரி ஒன்று இது பண்ணேன், இதில் கொஞ்சம் ஸ்பீக்கிங் அடிக்க வேண்டியது இருந்துச்சு என்ன, ஓ இதுக்கு மேலே போன கதை தெரிஞ்சிருமோ, ஓகே தேங்க்யூ மாஸ்டர், ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். துரை அண்ணே இல்லைண்ணே நான் பார்க்கட்டும், நீங்கள் செட்டில் இருந்திருக்கீங்க ஒருவேளை அன்னைக்கு தான் வந்தீங்களான்னு தெரியல, பார்த்துக்கங்க ரொம்ப நன்றிங்க. நான் ஒரு அஸ்டன்டேட்டர் மாதிரி டேரக்டரோட அவ்வளோ க்ளோஸாக இருக்கேன், உங்களுக்கு நட்பு எப்பயுமே தொடரட்டும். ஆர்டர் விசி கேமராமேன் அண்ணே அண்ணங்கிட்ட சொன்னேன் அண்ணே நாளைக்கு என்னென்ன பேச போகிறீங்க அப்படின்னு ஆஃபீஸில் பார்த்தேன், அண்ணன் என்னை வந்தார் பார்க்குறப்ப அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போகிறேன்னு கேட்டேன், நம்மளும் பேசவே மாட்டேன் ஆனால் ஏன்னே இல்லை நான் பேசவே மாட்டேன், எவ்வளோ பெரிய கேமராமேனு நான் கடவுள் அன்பே சிவன் எவ்வளோ படங்களுக்கு நீங்கள் நீங்கள் பார்க்காத நடிகர்களா நீங்கள் பார்க்குற மைக் காண்டி இல்லை நான் பேச மாட்டேன், நமக்கு முன்னாடி 1000 பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு வச்சா கூட 2000 கண்ணு இருக்குது
2000 கண்ணு என்னையவே பார்க்கும் அப்படின்னாரு. அண்ணே ஒரு ஆளுக்கு 2 கண்ணு இருக்க தானே செய்யும், 1000 பேர்ல 2000 பேர் பார்க்குற மாதிரி தானே இருக்குது. இல்லை இல்லை, எல்லாருமே என்னையவே பார்ப்பாங்க, அது எனக்கு பதட்டமா இருக்குது. நான் ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு 20 செப்பல் இருந்தால் கூட உள்ளே போக மாட்டி ஓடியாந்துருவேன். எனக்கு அப்போ இருக்கா செப்பலை பார்த்து ஒழிச்சு வச்சு தானே உங்களை கூப்பிட முடியும். இல்லை இல்லை, எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி, நான் தனியாக ஆனால் இன்னும் பேசவே மாட்டேன் அப்படின்றாரு. இப்போ இதை எழுதி வச்சிருக்காரு, பேச போகிறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசியிருக்கேன், ரொம்ப நன்றிங்க. இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறையா பேர் இருக்கீங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றி, கேமராமேன் சாஸ்திரம் எல்லாத்துக்கும் நன்றி, ராமச்சந்திரனே நீங்கள் எடுத்த அந்த ஃபோட்டோஸ்ல தானே எங்களுக்காக அந்த ஃபோட்டோக்காக வந்து எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இந்த படத்துக்கு பின்னாடி அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டேன், தேங்க்யூ தம்பிகளா, அன்பு தம்பிகளா, தேங்க்யூ தம்பிகளா, நபி தம்பிகளா. ஓகே, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க, எல்லாத்தையும் வீட்டில் இதே மாதிரி கற்று வாங்க, என்ன பார்த்து கவனமாக வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ தம்பிகளா, தேங்க்யூ குமாரண்ணே. சாரி யார்த்தே முடிஞ்சு வச்சு நல்ல வேலைக்கு சம்பளம் கொடுத்த மனுஷனை விட்டனையா குமாரண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. நானும் குமாரன் எனக்கு நடிகன் ஆனரில் இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய மேனேஜர் அவர் தான், 14 வருஷமே எனக்கு மேனேஜர் அவர் தான். அவர் வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு கதையை நான் என்னை வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம், எங்களுடைய நட்பு தாண்டி ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இருக்காது. என்னென்னா வேற ஒரு மேனேஜராக இருந்தால் எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு இன்னைக்கு நிறைய சம்பாதிச்சு நினைப்பாங்க. அவர் என்னை ஆரம்பத்துலேருந்து என்னை அப்படி விடவே இல்லை. அவர் ஆரம்பத்துலேருந்து என்னை ஒரு படம் சொல்லுவார், அண்ணன் பண்ணலாமா, நான் போய் கேட்பேன், ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அவருக்கான சம்பளம் வருவார். இல்லை வேண்டாம் அண்ணே, அந்த காசு அவர் மனசில் வைக்கவே இல்லை. அதனால நான் காமெடினா இருக்கிறப்ப கூட பார்த்தீங்க நிறையா படம் நான் பண்ணவே இல்லை, நான் கொஞ்சம் செலக்டிவாக தான் பண்ணிகிட்டே இருந்தேன். அது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். ஒருவேளை நான் மற்ற காமெடி ஆக்டர் மாதிரி நான் ஒருவேளை நான் ஹீரோவாக நான் அங்கிட்டு நிறையா படம் போய் பண்ணியிருந்தேன்னா, ஒருவேளை நான் கதையில நான் நிறையா படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி அண்ணனுக்கு நான் பிரஸ்ஸாக தெரிஞ்சிருப்பேன் தெரியல. அப்போ நான் அது பண்ணாமல் இருந்து நான் அப்படி இருந்ததுனால தான் ஓரளவுக்கு படிக்கிற அளவுக்கு சொல்லிடுங்க. நான் நீங்கள் இது என்ன இது கண்டுபிடிக்க லென்ஸ் வேணும்னே, அதனால் ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. கடைசியில் பேசலான்னு இருந்தேன், அதுக்கு நீங்கள் பிட்டு பேப்பர் கொடுத்துட்டீங்க, நான் கடைசியாக பேசியிருப்பேன். பிசி தேட்டர் விபுல் சங்கராஜா, தேங்க்யூ பிரதர். இந்த இதுக்கு என்னோட முதல் மேடை, இந்த மேடைக்கும் நீங்கள் தான் விழாநாயகன், என்னோட முதல் மேடைக்கும் அப்பா தான் விழாநாயகன், இசைஞானி இளையராஜா ஐயா. இது ரெண்டு படமும் அப்பா அப்பா, இதை விட எனக்கு அதை கொடுப்பேன் எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றிங்க பிரதர். இந்த படத்தில் உண்மைக்கே ஹீரோ இவன் தான், 100% எதுக்காக சொல்லவில்ல, இவன் தான் இந்த படத்தில் ஹீரோ. இந்த படத்தை பின்னி பிரித்து எடுத்துட்டாரு, எக்ஸ்ட்ராடரியான ஒரு ஒரு அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு, தேங்க்யூ பிரதர். அது அந்த இன்ட்ரோ பிளாக் ஏரியாலாம் வந்து இன்ட்ரோ பிளாக் படம் இன்ட்ரோ விட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீனை ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம இவன் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். உண்மை அதுதான். இப்போ நான் அந்த மைக்குக்காக நான் சொல்ல, இதை நீங்கள் பாருங்கள், தேங்க்யூ பிரதர். அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேங்க. நான் சினிமாவில் உங்களை அதிகமாக எங்கேயும் பார்த்தது கிடையாது, உங்களை பேசுனதும் கிடையாது. ஆனால் நான் பெர்லியனில் அந்த கொட்டுக்காளி படம் அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்போ எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு, குமாரன்கிட்ட இருந்து, இவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு, உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் மேனேஜர் வினோத் மூலமாக ஃபோன் வந்துச்சு, எடுத்து பேசினேன். பேசுகிறப்ப நான் படம் பார்த்தேன் பிரதர், ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் காலையில் வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு படம் பார்த்துட்டு, எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நான் சொல்கிறது நியாயம், ஓகே, என்ன சொல்கிறது, அவர் இவ்வளோ புகழ் இவ்வளோ இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர், கடந்த ஒரு 25 வருஷமாக இளைஞர்கள் ஒரு ரிங்டோனாகவே இருக்கார் அவர். அப்படி இருக்கப்ப அவர் இந்த வார்த்தை சொல்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறார், எனக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரியே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் பிரதர். அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கும் நினைக்கிறேன் பிரதர். ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.